உங்கள் ஃபோனில் உள்ள இந்த செட்டிங்ஸ் மேலே அப்படி கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்ம செய்ய வேண்டிய அஞ்சு முக்கியமான செட்டிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செட்டிங்ஸை நீங்கள் மாற்றுறதால பேட்டரி லைஃப் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீடிக்கும். அது எந்தெந்த செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு வீடியோ கட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும், இந்த டிஸ்பிளே மேலே அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டார்க் மோட்னு சொல்லிருக்கோம், இந்த டார்க் மோடை வந்து இப்படி எனேபிள் பண்ணிக்கங்க. இதுவே வந்து முக்கால்வாசி பேட்டரி வந்து சேவ் பண்ணும். இதேமாதிரி இன்னும் நாலு முக்கியமான செட்டிங் இருக்குது, அது ஒன் பை ஒன்னாக என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நான் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வீடியோ கீழே வந்து இதுமாதிரி லைக் பட்டன் ஒன்று தெரியும், அந்த லைக் பட்டன் மேலே அப்படி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த சப்ஸ்கிரைப் மேலே அப்படி கிளிக் பண்ணி பெல் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆள்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னத்தில் வந்து இதேமாதிரி கிரே கலர் இருந்துச்சுன்னா விட்டுருங்க, வெறி ரெட் கலர் இருந்தால் மட்டும் கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். அதுக்கப்புறம் கமெண்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே ஒரு சின்னதாக ஏரோ மார்க் மாதிரி தெரிஞ்சு பார்த்திங்களா, இந்த ஏரோ மார்க் மாதிரி அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து லோகோ பக்கத்தில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வெரி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்படி கொடுத்துட்டு இங்கே வந்து என்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ அங்கே வீடியோக்குள்ள போயிட்டு இன்னும் நாலு செட்டிங் இருக்குது, அது என்னென்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இப்போ நம்ம ரெண்டாவது இன்னொரு செட்டிங் பார்த்தலாம், என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பிரைட்னஸ் அடாப்டிவ் பிரைட்னஸ் சொல்லிட்டு பார்த்தீங்களா. இது இந்த அடாப்டிவ் பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு ஃபோனில் ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிங்க. இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ நான் அது ஃபுல்லாக பிரைட்னஸ் வைக்கிறேன்னு வச்சிங்களா, வச்சுட்டு இதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரைட்னஸ்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுமாதிரி பிரைட்னஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுது. இதனால் உங்களுக்கு ரெண்டு யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். அதாவது நீங்கள் எப்போதுமே இதுமாதிரி ஃபுல் பிரைட்னஸ்லேயே வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய பேட்டரி சீக்கிரமாக காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால இந்த அடாப்டிவ் பிரைட்னஸ் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரைட்னஸை வந்து கம்மி பண்ணி உங்களுடைய பேட்டரியை வந்து சேவ் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே வெளியே போகும்போது இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணும். இதனால் வந்து நீங்கள் மேனுவலாக பிரைட்னஸை வந்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதையும் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்களா, ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் டைம் அவுட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், தேடி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டைம் அவுட்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஸ்க்ரீன் டைம் அவுட் மேலே அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து 15 செகண்ட் இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய டிஸ்பிளே வந்து எவ்வளோ ஆனில் இருக்குதோ அவ்வளோ பேட்டரி வந்து காலியாகும். அதனால் முடிஞ்சளவு இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கிறது மூலம் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு உங்களுடைய ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகிறதால உங்களுடைய பேட்டரி வந்து சேவ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்றது. இப்போ நாங்கள் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதால நான் 30 மினிட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். நீங்கள் முடிஞ்சளவு வந்து 15 செகண்டில் கொடுத்துக்கங்க. இதனால் வந்து பேட்டரி வந்து அதிகமாக சேவ் ஆகிறதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செட்டிங் இருக்குது, என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் சேவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஆப்ஷன், தேடி பாருங்கள். அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் சேவர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஸ்க்ரீன் சேவர் மேலே இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, கலர், அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே நன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இதனால் வந்து இந்த ஸ்க்ரீன் சேவர் உங்களுக்கு எதுவுமே வேலை செய்யாது, நன்னில் இருக்கிறதால பேட்டரி வந்து அதிகமாக சேவ் ஆகும். அதனால் ஸ்க்ரீன் சேவரையும் வந்து ஆஃப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொன்று இருக்குது, எல்லாம் சின்ன சின்ன செட்டிங்ஸ் தான். இதை செய்கிறதால உங்கள் பேட்டரி வந்து நிறையா வந்து சேவ் ஆகும். நெக்ஸ்ட் பார்க்க பொறுத்து என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஷோ சார்ஜிங் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் ஷோ சார்ஜிங் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கும். என் ஃபோனில் வந்து இல்லை, உங்கள் ஃபோனில் இருந்து தேடி பார்த்துங்க. இந்த சார்ஜிங் இன்ஃபர்மேஷனை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால் நீங்கள் சார்ஜ் பண்ண உடனே ஒரு மாதிரி அப்படி சார்ஜ் மேலே போகிற மாதிரி கீழே வர மாதிரி அனிமேஷன்லாம் காமிக்குது பார்த்தீங்க, இதனாலேயும் உங்கள் பேட்டரி வந்து காலியாகும். அதனால் சார்ஜிங் அனிமேஷன் ஆப் இருந்தாலோ இல்லாட்டா வந்து உங்கள் ஃபோன்லேயே அது டிஃபால்ட்டாக இருந்தாலோ அதை வந்து முடிஞ்சளவு ஆஃப் பண்ணி வைக்கிறதால பேட்டரி ரொம்ப நேரம் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங் என் ஃபோனில் இல்லை, உங்கள் ஃபோனில் இருந்தால் ஆன் பண்ணிக்கங்க. என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஏஐ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு இருக்கும், இதையும் வந்து ஆஃப் பண்ணிங்க. அதாவது உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன் வந்து இப்படி ஆஃப் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல வந்து கிளாக் அனிமேஷன் வந்து காமிக்கும். ஸ்க்ரீன் ஆஃப் ஆனோடனே இந்த இடத்துல கிளாக் வரும், அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய அனிமேஷன்லாம் காமிச்சுன்னு இருக்கும். அதை வந்து முடிஞ்சளவு சிம்பிளாக வச்சுக்கோங்க, இல்லாட்டா வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேணும் இதுமாதிரி ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் முக்கியமான டைமில் உங்களுக்கு பேட்டரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சேவ் ஆகவே ஆகணும், அந்த மாதிரி நேரத்தில் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கிறதால கண்டிப்பாக உங்களுடைய ஃபோனில் வந்து பேட்டரி சீக்கிரமாக காலியாகாது. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிச்சா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தான், எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.